மாதிரி நம்ம பாடமா நடத்திடுவோம் இன்ஷால்லாம். பொதுவாக வந்து வகுப்புல எடுக்கிற பாடங்கள்லயே அதிகமா தூக்கம் வருகிற பாடம் வந்து வரலாறும் இந்த வேதியியல் உயிரியல் அந்த மாதிரியான பாடங்கள் இருக்கும். இலக்கணம்னா இலக்கணம் பாடம்னா சொல்லவே வேண்டியதுல அது ஆக இது மாதிரி இருக்குன்னு இது அது மாதிரி இல்லாம நம்முடைய இம்மை வாழ்வு சம்பந்தப்பட்ட மறுமையில் நம்முடைய முடிவுகள் சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை பொருந்தியதுதான் குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. இப்ப இந்த அத்தியாயத்தை நாம ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்கும்போது குர்ஆன் எந்த மாதிரி இறக்கி அருளப்பட்டிருக்குது என்கிற குர்ஆன் தொடர்பான அந்த கலை இருக்கு பாருங்க, அதையும் நம்ம சேர்த்தே தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பல கோணங்களில் அல்லாஹ் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க குர்ஆனாகவே இருந்துச்சு. இப்ப நம்ம புகாரி முஸ்லீம் நசை திருமதி இப்னு மாஜா அபுதாவுது சுனன் அகமது முஸ்னத் தயாலிசி இப்படி எத்தனை ஹதீஸ் கிரந்தங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்ய முனைந்த செய்ய சொன்ன செய்து காட்டிய நற்காரியங்கள் அனைத்தும் தவிர்ந்து கொண்ட தவிர்த்த தீய காரியங்கள் அனைத்துமே குர்ஆன் சொன்னதாகத்தான் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டரை பற்றி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு எப்படி இருப்பாங்க, கான ஹுல்குஹு குர்ஆனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா அது குர்ஆனாகவே இருந்துச்சுன்னாங்க. அந்த குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிரதிபலித்து காட்டிடுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் வந்து பல கோணங்களை உலகத்துக்கு சொல்லுது. சட்டத்திட்டங்களை சொல்லும், அதே மாதிரி அறிவுரைகளை சொல்லும், உலகத்தில் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும்னு ஆர்வப்படுத்தும், எதை செய்யக்கூடாது என்பதையும் தடுக்கவும் செய்யும், வணக்க வழிபாடுகள் கொள்கை கோட்பாடுகள் நாம இந்த உலகத்தில் அணுக வேண்டிய ஒழுங்குமுறைகள் குடும்பவியல்கள் ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே குர்ஆன் பேசுகிறது. இதெல்லாம வியாபாரம் வர்த்தகம் அதில் எது செய்யலாம் செய்யக்கூடாது அதிலும் திருக்குர்ஆன் தலையிடுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் நாம செயல் வடிவத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது பலதையும் நம்ம எதிர்கொள்ளுவதற்கு ஏற்றவாறு நமக்கு பல சம்பவங்களை சொல்லி அந்த சம்பவத்தை பத்தியா எப்படி நடந்திருக்கு நீ உன்னை இப்படி மாத்திக்க என்று திருத்துவதற்காக நாம் மன உறுதியோடு வாழ்வதற்காக பல வரலாறுகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். யூசுப் சூரா 12 அத்தியாயம் அந்த வரலாறை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கடைசியில எப்படி குறிப்பிடுவான் என்றால், லக்கத் கான ஃபி கஸஸிஹிம் இப்ரதுன் லி உலில் அல்பாப், அவர்களுடைய வரலாறில் அறிவுடைய மக்களுக்கு ஏராளமான படிப்பினைகளை வைத்திருக்கிறோம். நிறைய இடங்கள்ல அறிவுடைய மக்களை பத்தி அல்லாஹ் பேசிக்கிட்டே வருவான். உலுல் அல்பாப் அப்படின்னா அறிவுடைய மக்கள், சிந்திக்கிற மக்கள். இன்னபி ஹல்கி சமாவாத்தி வல்லர்லி, வானங்களை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் வக்திலாப்பில் லைலி வண்ணகாரி, இரவு பகல் மாறி மாறி வர செய்திருப்பதிலும் பல சான்றுகள் இருக்கிறது. யாருக்கு? உலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு இடத்துல அறிவுடைய மக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், சொல்லப்படுகிற விஷயங்களை நல்ல கவனமா செவிதாழ்த்தி கேட்டு அசனா, அப்படி சொல்லப்படுகிற விஷயத்துல சரியானதை தேர்வு செய்து பின்பற்றி கொள்கிறார்களே அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு அர்ச்செய்தி சொல்லுங்க. உலாய் கல்லதீன அதாகும் உள்ளாகும் அந்த மாதிரி அந்த சொல்ல பிரிச்சு பார்த்து இதை கரெக்டா பின்பற்றி நடக்கணும். யாருங்கிறத விட என்ன சொன்னாங்கிறத பார்த்து ஏற்று நடக்க வேண்டும் என்கிற மக்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். ஓ உலாய்க்கும் உலுல் அல்பாப், அவங்க தான் அறிவுடைய மக்கள் அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி வரலாறு இருக்கு இல்லையா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற எல்லா வரலாறுகளிலும் நிறைய வரலாறு நிறைய வரலாற்றுல படிப்பினை இருக்குது. அந்த படிப்பினையை சார்ந்ததுதான் இந்த அத்தியாயம். இந்த சூராவை பொறுத்த வரைக்கும் சூரா அஹ்சாப், அஹ்சாப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஹிஸ்பு அப்படின்னா படை, ஒரு குரூப், ஒரு இயக்கம், ஒரு ஃபெடரேஷன் இப்படி சொல்லுவாங்க இல்லையா.
பல படைகள் இருந்தால், பல குரூப், பல கட்சிகள் இருந்தா என்ன? அகுசாபுன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்பு என்பதனுடைய பண்மை அகுசாபு. இந்த சூராவுக்கு ஏன் அகுசாபுன்னு பெயர் வந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்களா அப்படின்னு கேட்டா, முதல்ல திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது தொகுக்கப்பட்டதுல உள்ள முக்கியமான விஷயம், நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சூராக்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைக்கல. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தேர்ந்தெடுத்து சில சூராக்களுக்கு தான் பெயர் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ சூரா ஃபாத்திஹா இருக்கு இல்லையா, அதை ஃபாத்திஹா என்றே சொன்னார்கள். உம்முல் கிதாப், வேதங்களின் தாய் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சபூல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு வசனங்கள். எல்லா சூராலையும் எல்லா ரக்கத்திலையும் ஓதிக்கிட்டு இருக்கிறோம்ல, எல்லா காலத்துக்கும் ஓதிக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்போ திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு வசனங்கள், அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சபூல் மசானி, சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் கிதாப், இப்படி நிறைய பேர் இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டுமே. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. பக்ரா என்ற அத்தியாயத்திற்கு சூரா பக்ரான்னு பேர் வச்சாங்க. ஆலு இம்ரான் என்ற அந்த அத்தியாயத்துக்கு பேர் வச்சாங்க. நிசா என்ற அந்த அத்தியாயத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. யார், சூரத்துல் கஹ்ஃபு, திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயம், அதனுடைய முதல் 10 வசனங்களை ஓதுறாங்களோ அவங்க தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அப்ப கஹ்ஃபுங்கிற பேர் வச்சிருக்காங்க தானே. இப்படி சில அத்தியாயங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் பெயரிட்டு இருக்கிறார்கள். எல்லா சூராவுக்கும் ரசூலுல்லாஹ் பேர் வைக்கல, இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அஹ்சாபுங்கிற சூராவுக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹுவர்களுடைய காலத்துக்கு பிறகு, இந்த திருக்குறானை வந்து நம்ம பாதுகாப்பா, எழுத்துப்பூர்வமா பாதுகாப்பாக வைத்து, அதை நிறைய பிரிண்டிங் அடிச்சு மக்கள்கிட்ட காப்பி பண்ணி கொடுத்து, அந்த பிரதிகளை எல்லா நாடுகளிலும் மக்கள் பயன்படுத்துற மாதிரி ஆக்கி வைக்கணும் என்ற ஒரு திட்டம் எப்ப போடப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு 2 கால அபூபக்கர் சித்திகளினுடைய அந்த வாழ்க்கைக்கு பிறகு, உமருடைய 10 கால ஆட்சிக்கு பிறகு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் இந்த திட்டம் போடப்பட்டு. ரசூலா காலத்துல எப்படின்னா எழுதிக்குவாங்க, ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து குர்ஆனை எழுதி மட்டும் வச்சுக்குவாங்க. அப்துல்லா பின் உமர் எழுதி வச்சுக்கிட்டாங்க, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனப்பாடம் பண்ணாங்க, எழுதினாங்க. இப்படி எழுத்தர்களும் மனனம் செய்பவர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப எழுதி வச்சவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுப்புல எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, மொத்தமா குர்ஆன் திடீர்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வச்சது எவ்வளவுன்னு கேட்டா கொஞ்சம் தானே கிடைக்கும், பட்டைகள்ல, எலும்புகள்ல, ஏடுகள்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப கொஞ்சம் தான் தொகுத்து கிடைக்கும். அப்ப மொத்தமா முழுமையாக சூரத்துல் ஃபாத்திஹாவில இருந்து அன்னாஸ் வரைக்கும் உள்ள 114 சூராவும் யாற்றிருக்கு. அப்படி நம்ம ஒரு முழுமையா வாங்கி வச்சுக்கோமே, எல்லாத்தையும் இருந்துகிட்டு போகுது, நம்ம ஒரு தொகுப்பா வாங்கி வச்சுக்கோமே. உள்ளத்தில் தான் திருமறையை அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்து கொண்டான். உலகத்துல எல்லா ஏடுகளை அழிச்சாலும், அத்தனை மெமரி கார்டுகள் எரிஞ்சு போனாலும், இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள்ல இருந்து குர்ஆன் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துருவான். ஆனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த குர்ஆனை வந்து புத்தக வடிவத்துல வச்சுக்கிட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் காலத்துல ஒரு தொகுப்பை வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நம்ம அரசு ஆவண காப்பகத்துல ஒன்னு இருக்கட்டும், எல்லா அழிஞ்சாலும் பரவாயில்ல, இது ஒண்ணு வச்சுக்கிடுவோங்கிற காயில வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் இருந்துச்சு, அலி ரலியல்லாஹு இருந்துச்சு, இவனு அப்பாஸ் ரலியல்லாஹு இருந்துச்சு, இவனு மசூத் ரலியல்லாஹு இருந்துச்சு, எல்லாரும் கையில வச்சுக்கிட்டாங்க. சிரியாவாசிகள், மதினாவாசிகள், மக்காவாசிகள், ஈஜிப்துக்காரங்க, ஜோர்டான்காரங்க கையில வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் தொகுப்பா ஒண்ணு அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்துச்சு. அவங்க மௌத்தா போன உடனே உமர் கண்ட்ரோலுக்கு அது வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு மௌத்தா போன உடனே அவங்க மகள் நபிகளாரின் மனைவி ஹப்சா ரலியல்லாஹு அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எடுக்கும்போது ஒரு குழப்பம் மக்கள்கிட்ட ஏற்படுது. என்ன குழப்பம் ஏற்படுதுன்னா, குர்ஆன தொகுத்து வச்சிருக்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் வீட்டுல வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கையில இருந்த தொகுப்பு எப்படி இருந்துச்சுன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவில இருந்து அன்னாஸ் வரைக்கும் உள்ள வரிசையா, இப்ப குர்ஆன் இருக்கு பாருங்க, இந்த வரிசையில இருந்துச்சு. இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வரிசையில இல்ல, அவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னா, ரசூலுக்கு முதல்ல என்ன வசனம் இருந்துச்சு, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், அது இப்ப 96வது சூராவில் இருக்கு. இப்போது அதுதான் ஃபர்ஸ்ட் சூராவா இருந்துச்சு. கடைசியா என்ன இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போய், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டு நல்லா சொல்லி, அதுக்கு பிறகு மதினாவுக்கு வந்து, இத்தக்கு யோமன் துர்ஜவுன ஃபீஹி, ஒரு நாளை அஞ்சி கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அனைவரும்
அல்லாஹ்வின் முன்னிலையில் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான்ல, இது மூணாவது சூரா இருக்கு, இதை கடைசியில் வச்சிருக்கிறாரு. இப்ப உதாரணத்திற்கு அலிரலையிலானவர்கள்ட்டயோ அப்பாஸ் இபுன் அப்பாஸ் அலிலான்ட்ட போய் குரான்ல முதல் சூரா என்னன்னு அலக்க சொல்லுவாரு. ஆயிஷா அலிலான்ட்ட போய் கேட்டீங்கன்னா அலக்க சொல்லுவாங்க. உஸ்மான் அலிலான்னு கேட்டா பாத்தியாவை சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட குழப்பம் வருமா வராதா? இவர் முதல் சூரா இதை சொல்லுவாரு, அவர் முதல் சூரா அதை சொல்லுவார், குழப்பம் வரும். சில சகாபாக்கள் அந்த வருஷம் பண்ணாம மக்களை இறங்கினது எல்லாம் ஒரு செட்டு, மதினால இறங்குறதெல்லாம் ஒரு செட்டு, வேற எங்காவது ஊருக்கு போனாங்கன்னா அங்க இறங்குனதெல்லாம் ஒரு செட்டு, இப்படி ஒண்ணு. சில பேர் போர்க்களத்தில் இறங்குனதெல்லாம் ஒரு செட்டு, போருக்கு வெளியே இறங்குனதெல்லாம் ஒரு செட்டு, இப்படி பல பல பிரிவுகள் வச்சோம்னா உஸ்மான்லாம் பார்த்தாங்க இது பிற்காலத்தில் குழப்பம் வந்துருந்த. ஓதுறது கரெக்டா ஓடுறாங்க, எல்லாரும் ஓதுறவங்க எல்லாருமே சூரா பாத்தியா ஓதிட்டு மத்த சூரா ஓதிக்கிறாங்க. இதை நம்ம தொகுத்து வைக்காட்டி குழப்பம் வந்துடும். திடீர்னு அவர் அஞ்சாவது அத்தியாயத்தை போய் பாருங்கன்னா எந்த அத்தியாயம் பார்ப்பீங்க? உங்களுக்கு ஒரு அத்தியாயம் அஞ்சாவது அத்தியாயமா இருக்கும், இவருக்கு ஒன்று இருக்கும், இவருக்கு ஒன்று இருக்கும், குழப்பம் வந்துடும்ல. அதனால உஸ்மான்ல என்ன செஞ்சாங்கன்னா எல்லாத்தையும் எடுங்க, அம்புட்டி கொண்டு அரசாங்கத்தில் ஒப்படைச்சு அதை டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரே மாடல் தான், சூரா பாத்தியா தொடங்கணும், சூரா நாசியா முடியணும். இதை வச்சுக்கிட்டு சுன்னத் ஜமாத்துல மதுகப் ஆலிம் சாக்கள் கூட பயன் பண்ணுவாங்க, திருமறையை பார்த்தீர்களா? ரெண்டாவது அத்தியாயம் என்ன? பக்ரா. கடைசி சூரா என்ன? அன்னாஸ். பக்ரான்னு அர்த்தம் மாடு, அன்னாஸ் அர்த்தம் மனுஷன். குரானை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மாடா இருக்கிறோம் மனுஷன் ஆயிடுவோம், தெரியுமா உங்களுக்கு? மாடு மாதிரி இருக்கிற நம்மள அல்ல மனுஷனாக்க பாக்குறான், குரானை ஃபுல்லா படிக்கமாங்க. இந்த வரிசையை அல்லாஹ் வந்து என்ன செய்யல, உஸ்மான்லானவர் இந்த ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஏற்பாடு பண்ணி ரெண்டு பிரதி எழுதினாங்க, உட்கார்ந்து எழுதுவாங்களா அவருடைய அமைச்சரவையில உட்கார்ந்து எழுதி 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 எழுதினவங்க, கேலியோகிராஃபின்னு அந்த மை வச்சு எழுதினவங்க ரெண்டு பிரதி எடுத்தாங்க, பார்த்து பார்த்து எழுதுனது தான். அதுல ஒண்ணு இப்ப ரஷ்யாவில் டாஸ்கண்டுங்கிற நகரத்துல உள்ள ஒரு கண்காட்சி இடத்துல பத்திரமா வச்சிருக்கிறாங்க, இன்னொன்னு ஈஜிப்துல வந்து என்ன இருக்கிறாங்க, துருக்கியில இஸ்தன்புல்ங்கிற நகரத்துல உள்ள கண்காட்சி இடத்துல பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க ஜெராக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்காது, சூரா பேர்லாம் இருக்காது, சூராவுடைய வசனங்களுக்கு நம்பர்லாம் இருக்காது, வரிசையே சூரா இருக்கும். எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வச்சுதான் நீங்க சூரா புரிஞ்சிருக்கு, ஒரு சூரா முடிஞ்சிருக்குன்னு பாத்துக்கலாமே தவிர என்ன இருக்காது, ஒரு ஒரு வசனத்துக்குலாம் நம்பர்லாம் போட்டுலாம் இருக்காது. இப்ப இருக்கிற குரான் வடிவத்துல அது இருக்காது, ஆனா ஒரே வசனம் தான், அதை எடுத்து ஓதுனாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான், இதை எடுத்து ஓதுனாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான், கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி இப்ப இருக்கு, அப்ப அந்த மாதிரி இருக்காது, சரிங்களா? அப்போ இந்த குரானுடைய அத்தியாயம் 33 அத்தியாயமா பதிவு செய்யப்பட்டிருக்கிற அல் அஹ்சாப்ங்கிற பேர் யார் வச்சாங்கன்னா உஸ்மான் காலத்துக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. ஒரு சூறாவை எப்படி பேர் வைக்கிறாங்க என்பதை பல பேர் பல வகையான அர்த்தத்துல வைப்பாங்க, அதாவது குரானுடைய முதல் வசனம் தொடங்குதுல அதை வச்சே சூரா பேர் வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு வந்து காஃப் வல் குரானில் மஜீதுன்னு ஆரம்பிக்குதா, அதுக்கு பேர் சூரா காஃப்னு வச்சிருப்பாங்க. யாசின் வல் கிதாபில் ஹக்கீம் முருகா, அதுக்கு என்ன செய்வாங்க, யாசின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சூரா பேரை ஹாமீம் அப்படின்னு இருக்கும், ஹாமீம்னு சூராக்கு பேர் இருக்கும், சுவாத் அப்படின்னு தொடங்கும், சூரா பேர் சுவாதா இருக்கும். இப்படி முதல் வசனத்தை சூராவுக்கு பேர் வைக்கலாம்னு சிலதுக்கு வச்சிருக்கிறாங்க. சிலதுக்கு எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இடையில அல்லது கடைசியில அல்லாஹ் ஏதாவது ஒரு வரலாறு பத்தி பேசியிருப்பான், யாரை பத்தியாவது ஒரு வரலாறு சொல்லியிருப்பான், அந்த பேரை வச்சிருவாங்க. சூரா யூசுப்னா முழுக்க யூசுப் நபி வரலாறு தானே அவர் இருக்கு, பேரே யூசுப் சூரான்னு வச்சுட்டாங்க. ஆல் இம்ரான்னா இம்ரானின் சந்ததிகள், இம்ரான்னா யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார், சரிங்களா? அதாவது இம்ரானுடைய சந்ததிகள் வந்துருச்சு. இதே மாதிரி வந்து குரான்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மரியம்னு ஒரு அத்தியாயம் இருக்கும், அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி இதுல பேசப்படும். அதுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசப்பட்டாலும் இன்ன பிற நபிமார்களை பத்தி பேசப்பட்டாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி கொஞ்சம் விரிவா பேசப்படுறதுனால மரியம்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க, இப்படி ஒரு பழக்கம். அதெல்லாம குரான்ல வந்து எந்த சூரா எப்படி முடியுமோ கடைசியா இந்த முடிகிற வார்த்தையத்துக்கு சூரா பேரை வச்சிருவாங்க. இப்ப தப்பத்தி ஏதா அபில் அஹபியும் தப்பு இருக்குல்ல, அதுல என்ன மாதிரி வச்சிருப்பாங்கன்னா பிஜிதியா அபுலும் மசதுன்னு முடியும்ல, அந்த சூறாவுக்கு சூரத்துல் மசதுன்னு தான் வைப்பாங்க. சில குரான் பிரிண்டிங்ல சூரத்துல் மசத் இருக்கும், நாமெல்லாம் அதுக்கு குரான் பேர் வச்சிருக்கிறது சூரத்துல் லஹபுன்னு வச்சிருப்போம். அது என்ன தப்பத்தி ஏதா அபில் அஹபுன்னு லஹபு பத்தி பேசுது இல்ல, சார் இஸ்லாம் ஆரன் தாத்த லஹபு அந்த லஹபு வச்சுக்கிட்டோம். இப்படி ஒரு சூரா முடிகிற வார்த்தையை வச்சுக்குவாங்க. அது இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு இருக்குல்ல, அப்ப ஸ்டார்டிங் என்ன வருது, இதாஜா நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி, உதவியை பத்திய சூரான் தெரிஞ்சுட்டாங்க. இப்படி அந்த சூராவில் சம்பந்தப்படுகிற ஏதாவது ஒரு நபரை பற்றியோ
ஒரு சம்பவத்தை பற்றியோ, ஒரு விளக்கத்தை பற்றியோ, ஒரு சட்டத்தை பற்றியோ. தலாக்கிற சூறா இருக்கும், சூறாவுன தலாக என்ன அர்த்தமா, தலாக்கை பற்றி அது பேசுறதுனால அந்த சூறாவுக்கு பேர் இருக்கும். இப்படியாக பிற்காலத்தில் வந்தவங்க பேர் வச்சது மாதிரி இந்த அத்தியாயத்துல வந்து 9வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வசனங்கள். இந்த வசனங்கள் கூட ரசூலுல்லாஹி ஒன்னு முடிக்கல. பிற்காலத்தில் உள்ளவங்க கொஞ்சம் ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கும் நீங்க ஈஸியா ரெஃபர் பண்ணி பார்க்கறதுக்காக பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. சரியா, சில சூராக்களுக்கு தான் வசனத்தை ரசூல பிரிச்சாங்க. இப்ப சூரத்தில் பார்த்தியா 7 வசனம் அல்லாவே குர்ஆன்ல சொல்லிட்டான். சபூமினல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனம் அல்லாத 7 தான். அப்ப அது 7 தான். சரியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வசனங்களை நம்பர் போட்டிருக்காங்க, மற்ற எதுக்குமே நம்பர் இல்லை, சொல்லல. சொல்லாதனால இது நாம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்பர் போட்டாங்க. பிற்காலத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டுதான் போட்டுக்கிட்டாங்க. அப்போ இதுல வந்து ஒரு 18-19 வசனங்கள் வரைக்கும் அஹ்சாப் என்கிற ஒரு யுத்தம் சம்பந்தமாக அல்லாஹ் ஒரு வரலாறை பேசுறான். அப்படி பேசுறதுனால இந்த சூராவுக்கு அஹ்சாப்னு பேர் வச்சுட்டாங்க. அஹ்சாப்னா என்ன அர்த்தம், கூட்டுப்படை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்தங்கள்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலும் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்கல்ல, மதினால 13 வருஷம் இருந்தாங்க நபியா, மார்க்கத்தை சொல்ல முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி இனிமேல் இங்க இருக்க இயலாதுன்னு சொல்லி கடும் நெருக்கடியில வந்து மதினாவுக்கு வந்தாங்க. மதினாவில் வந்ததுக்கு பிறகு இவர்களை உயிரோட விடக்கூடாது என்று சொல்லி மக்காவிலிருந்து படையெடுத்துட்டு வந்து மக்காவாசிகள் அபூஜஹல் தலைமையில பத்ர் யுத்தத்தை சந்திச்சாங்க. அப்போ முஸ்லிம்கள் தரப்புல இருந்தது ரசூலுல்லாஹ் தலைமையில முஸ்லிம் கூட்டம், எதிரிகள் தரப்புல இருந்த கூட்டம் யாரு, மக்கா காஃபிர்கள் மட்டும். இது ஒரு யுத்தம். இதே மாதிரி உஹுத் யுத்தம் நடக்குது. உஹுத் யுத்தம் என்ன நடக்குதுன்னா, அபு சுஃபியான் தலைமையில அதே மக்கா காஃபிர்கள், நம்ம ஏற்கனவே பத்ர்ல போய் ரொம்ப அடி வாங்கிட்டோம், வாங்கின அடிக்கு திருப்பி அடிக்காம இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி உஹுத் யுத்தத்தை வந்து சந்திச்சாங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள் 70 பேருக்கு மேல அதுல கொல்லப்பட்டாங்க, கடும் அடி ஏற்பட்டுச்சு. அப்போ போர் என்றாலே கிணத்துல போற வாளி மாதிரி தானே, கிணத்துல போற வாளி சர்ன்னு கீழே மட்டும் போகும், கீழே போன வேகத்துல மேலையும் வரும். அது மாதிரி பத்ர்ல நம்ம கை ஓங்குச்சு, உஹுத்ல அவங்க கை ஓங்குச்சு. ஆனா சண்டை யாரு கிடையில, மதினால முஸ்லிம்களுக்கும் மக்கா காபிர்களுக்கும் ஒரு குரூப்போட தான். இப்படி ஒவ்வொரு வகையான யுத்தம் நடைபெற மாதிரி ஹிஜ்ரி 4ல, நாலுன்னா நம்ம வருஷத்துக்கு கணக்கு வச்சா 625, 2018 ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி 625 வந்து ஷவ்வால் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்கள் தரப்பு, எதிரிகள் யாரு, நயவஞ்சகர்கள்லாம் ஒரு செட்டு, தன்னை முஸ்லீம் மாதிரி காட்டி கழுத்து இருக்கிற ஒரு செட்டும், யூதர்கள் ஒரு செட்டு, மக்கா காட்டுகள் ஒரு செட்டு, ஒவ்வொரு படையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. 50 பேர் சேர்ந்து என்ன செய்ய போறோம் தெரியுமா, இந்த முகமது நபியுடைய கூட்டத்தை சின்ன பின்னம் ஆக்காம விடக்கூடாது, அழிச்சிடணும் என்று திட்டம் போட்டார்கள். திட்டம் போட்ட சிறு சிறு படையெல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால கூட்டுப்படைகள், இந்த கூட்டுப்படைகள் வென்றதா வீழ்ந்ததா, இதை பற்றிய வரலாறை சொல்வதுதான் இந்த சூரா. இந்த சூராவுக்கு அந்த பெயரே என்ன செஞ்சாங்க, வச்சுட்டாங்க. சரி, இந்த அத்தியாயத்துக்கு என்ன தலைப்புல போட்டிருப்பாங்கன்னா, மதனி அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில சூறாக்கள் நீங்க குரானை பாத்தீங்கன்னா ஒரு சூறாவுக்கு மேல மக்கி, சில சூறாக்கு மேல மதனின்னு போட்டிருப்பாங்க. அது என்ன மக்கி மதனினா, இவங்க எழுதினவங்க தொகுத்தாங்கல்ல, தொகுத்தவங்க எப்படி நம்பிக்கிட்டாங்கன்னா, மக்காவில் இறங்கப்பட்ட சூறா இது, மதனினா மதினால இறங்கப்பட்ட சூறான்னு சொல்லி இவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்செல்லாம் கொடுக்கல. ஒரு அத்தியாயத்துல சில வசனம் மக்காலையும் வந்திருக்கலாம், சில வசனம் மதினால வந்திருக்கலாம். அப்போ ஒரு சூறா, இது மக்கால இறங்குற சூறா மதினால இறங்குற சூறாங்கிறதுக்கு என்ன அளவுகோல் வைக்கிறது என்பதற்கு அறிஞர்கள்லாம் யோசிக்கிறாங்க. நியாயமான கருத்தை சொல்றதா இருந்தா, இந்த மதினால நடந்த போர் இருக்குல்ல, அந்த போர் தொடர்பான ஒரு சட்டம் வந்திருந்தா நாமளே என்ன முடிவு எடுக்கலாம், இது மதினால தான் இறங்கியிருக்கும். மக்கால நடந்த வெற்றியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இது மக்கால இறங்கிட்டு இருக்கும், நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, சரி இப்படி போர் பற்றி வரதெல்லாம் மதினா என்று வைத்துக் கொள்ளுங்கள், போரை அல்லாம இருந்தா அதெல்லாம் மக்கா வச்சுக்கோங்கன்னு ஒரு முடிவெடுத்தாங்க. இரண்டாவது முடிவு என்ன எடுக்கிறாங்கன்னா, வணக்க வழிபாடுடைய சட்ட திட்டங்களை பற்றி வரதெல்லாம் மதினா, மதினாவுக்கு போன பிறகு தான் சட்டமாச்சு, வணக்க வழிபாடை பத்தி இல்லாம கொள்கையை பத்தி பேசுறதெல்லாம் மக்கா, இப்படி பிரிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. இதுலயும் ஒரு நல்ல அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு புது அர்த்தம் சொல்றாங்க. பின்னால் வந்த அறிஞர்கள், ரசூலுல்லாஹ் பிரிக்கல இது மக்கி இது மதனி அப்படிலாம் பிரிக்கல, பின்னால பிற்காலத்துல வந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குரான்ல எந்த சூறாவில எல்லாம் யா ஐயுகொள்ளதீன ஆமனு வருதோ,
இறை நம்பிக்கையை கொண்டவர்கள் வருது, அதெல்லாம் மதினா மதனின்றுவோம். அந்த சூறாவை குரான்ல எந்த சூறாவெல்லாம் யா இவன் நாஸ் மனிதர்களையும் பேசுதோ அதெல்லாம் மக்கி மக்காவை சேர்ந்ததுன்னு ஒரு ஒரு அர்த்தம் சொன்னாங்க. ஆனா அது முரண்பட்ட அர்த்தமா போயிருச்சு. ஏன்னா இவர்கள் எந்த சூறாவை மக்கா சூறான்னு இருக்கிறாங்களோ அந்த சூறாவை பார்த்தா அதுல யாயுகள் ஆமனு மதினாவை பத்தி பேசுற மாதிரி வருது. எந்த சூறாவை மதினாங்கிற சூறான் ஒதுக்குறாங்களோ அதுல யாயுகன்னு சொல்லி மக்காவை பேசுற மாதிரி வருது. இப்ப இந்த லாஜிக் பொருத்தமா இல்ல. அப்ப நாமளா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சூறாவில சில வசனங்கள் போரை பத்தி பேசினா அந்த வசனம் மக்கா மதினாவை பேசுன்னு சொல்லுங்க. சில வசனங்கள் வணக்க வழிபாடு சட்டத்தை சொன்னா அது மதினாவை பத்தி பேசுன்னு சொல்லுங்க. பொதுவான கொள்கையை சொன்னா மக்கால இருக்கலாம் என்று சொல்லணுமே தவிர மொத்த சூறாவை மக்கா மதினான்னு போடுறதுக்கு நமக்கு ஆதாரம் கிடையாது. சரி, இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இதுல அதிகப்படியான வசனங்கள் மதினால இறங்குவதற்கு சாத்தியம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் எதை பற்றி எல்லாம் பேசுறான் அப்படின்னு கேட்டா ஒரு சுருக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ், இந்த சூறால என்னவெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம்ங்கிறதுனா, அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, மனைவியோட வாழ விரும்பல அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, தலாக் கூடுறது இருக்குல்ல அது நிரந்தர பிரிவு. தலாக் கூடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்கன்னா, உன்னை வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாம நீ வந்து எங்க தாய் மாதிரியே இருக்கிற அப்படின்னு தாயோட ஒப்பிட்டுருவாங்க. தாயோட ஒப்பிடுறதுன்னா அது வேற மாதிரி பேசி என்ன செய்வாங்க, நீ என் தாய்க்கு சமம்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க. இப்படி பிரியற சட்டத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்படி சொல்லிட்டு பிரியலாமா? மனைவியை தாயோடு ஒப்பிடலாமா? எந்த வகையில ஒப்பிடலாம், எந்த வகையில ஒப்பிடக்கூடாது என்ற சட்டம் இந்த சூறாவில் இருக்கு. அதற்கடுத்து அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, வளர்ப்பு மகன் கத்துப்பிள்ளைய எடுத்துக்கிட்டு அதை பெத்த புள்ள மாதிரியே வளர்க்கறது. இது பெத்த பிள்ளையுடைய சட்டத்தை கொடுக்கறது. அதே மாதிரி அந்த பிள்ளையும் பெத்த தகப்பனை விட்டுட்டு வளர்த்த தகப்பனையே தகப்பனை ஆக்கிக்கிறது. இந்த செயல் மதினாவில் இருக்கிறதுனால இதை முறியடிச்சு கத்து பிள்ளைகளின் சட்டம் என்ன, வளர்ப்பு மகனை எடுத்தா நீங்க என்ன செய்யணும், என்ன செஞ்சிடக்கூடாது என்பதை சொல்லுகிற விஷயங்களும் இந்த சூறாவில் இருக்கு. அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நபிகளாருக்கும் என்ன உறவு, நீங்க நபிகளாரோடு எப்படி இணைந்து இருக்கணும் என்ற உரிமைகள் சம்பந்தமாக இந்த சூறாவில் சொல்லப்படும். அதுக்கப்புறம் நபியினுடைய மனைவிமார்களுக்கான பிரத்யேக சட்டங்கள் என்ன, மற்ற எல்லா பெண்களை விட நபியின் மனைவிமார்கள் கூடுதல் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அவர்கள் சார்ந்த குரான் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறத பத்தி இதுல இருக்கு. அது இல்லாம இப்ப நபி சலாசனருடைய மனைவிமார்களுடைய அந்த வீடு இருக்குல்ல, வீட்டுக்கு மற்ற இறை நம்பிக்கையாளர்கள் போலாமா கூடாதா, அப்படி போவதற்கான கூடுதல் நிபந்தனைகளும் சட்டமும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது இந்த சூறால் இருக்கு. அதுக்கப்புறம் நபி சலாசலம் காலத்துல வந்து ஜெயிது என்கிற நபி தோழர் நபிகளாருடைய வளர்ப்பு மகனா வளர்ந்து வந்தாரு. அந்த செய்து நிலையிலானவர்களுக்கு ஜெய்னபுங்கிற ஒரு பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி திருமணம் முடிச்சு வச்சிருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இருந்து அதற்கு பிறகு பிரிந்து அந்த ஜெய்னப் நிலையிலானவர்கள் நபிகளார் திருமணம் முடிக்கிறாங்க. இது தொடர்பான ஒரு வரலாறு இந்த குர்ஆன் சூறாவில், இந்த அஹ்சாப் சூறாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பெண்களுக்கான ஆடை சட்டம், பெண்கள் முக்காடு அணிகிறது இருக்கு இல்லையா, தலையை மூடி உடலை மறைத்து முகம் கையை தவிர மற்றதை மறைக்க வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை பற்றியும் இந்த சூறாவில் பேசப்படுது. இதுதான் இந்த சூறாவில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற பல்வேறு தகவல்களை உள்ளடக்கிய விஷயங்கள். இது ஃபர்ஸ்ட். இப்ப முதல்ல வசனத்துக்கு வந்துருவோம். யா ஐயுஹன் நபியு, அல்லாஹ் நபியை பார்த்து பேசுறான், நபியே இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், வலா துதியில் காஃபிரீன, காஃபிர்களுக்கு கட்டுப்படாதே, வல் முனாஃபிக்கீன, நயவஞ்சகர்களுக்கும் கட்டுப்படாதே, இன்னல்லாஹுக்கான அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹ்தான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் இருக்கிறான், அல்லாஹ்தான் அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான். இது முதல் வசனம். இந்த முதல் வசனத்துக்கே நம்ம அரை மணி நேரம் விளக்கம் சொல்லணும், டைம் முடிஞ்சு போச்சு. நான் முதல் ஆயத்தை சொல்லி சுருக்கமா சொல்லிக்கிறேன். அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான், நீ அல்லாஹ் பயந்துக்க அப்படிங்கிறான். இந்த பயந்துக்க என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ரெண்டு வகையில் இருக்குது. ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை பார்த்து நம்ம தவ பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு, ஏய் வா கவனமா இருந்துக்க, அல்லாஹ் வாஞ்சி நடந்துக்க, இப்படின்னு அர்த்தம், அலர்ட் பண்றோம் அர்த்தம். அதானே முதலாளி இருக்காரு, தொழிலாளி ஒரு 10 ரூபா கலவாண்டான்னு தெரியுது, இங்க வா தொழூரியில, அல்லாஹ் வாஞ்சி நடந்துக்க அப்படின்னு அர்த்தம், தப்பு பண்ணிட்டு இருக்கான் சுதாரிக்கிறதுக்கு சொல்றது. இத ரசூலாட்ட சொன்னதா புரிஞ்சுக்க கூடாது, சரியா? ரசூலா ரசூல் இவ்வளவு பாவமா பண்ணிருக்காங்க, நபியே ஜாக்கிரதை
இப்படியா அல்லாஹ் சொல்லிட்டான் நினைச்சிட கூடாது. சரியா, அல்லாஹ் குர்ஆன்ல இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் அந்த அர்த்தம் தான். யா இவ்வளவு ஆமனும், இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஆமினும், ஒழுங்கா நம்புங்க, அதான் ஒழுங்கா நம்பணும் அர்த்தம், நம்ம சரியா நம்புல இருந்தா அர்த்தம். யா இவ்வளவு ஆமனும் இத்தக்குள்ளாக இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் அஞ்சுங்க, ஹக்கத்து காத்துக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க அப்படின்னு நம்ம சரிவர அஞ்சாம தான் இருக்கிறோம் அர்த்தம். அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கலாம் என்பதை நாம் இதுல புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்த வசனம் என்ன வருது, அந்த வசனத்தின் தொடர்ச்சியில இறை நிராகரிப்பாளர்களுக்கு நீ கட்டுப்படாதே, முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் கட்டுப்படாதே, அல்லாஹ் அறிந்தவனாக ஞானம் மிக்கவனாக இருக்கிறான் என்று சொல்வதற்கு என்ன விளக்கம்? அப்ப இறை நிராகரிப்பாளர் நம்ம கட்டுப்படக்கூடாதா? இப்ப இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல வாழ்றோம்ல, எவன் ஆட்சி பண்றான், ஆட்சியாளர் யாரு? காஃபிர் தானே. மற்ற அமைச்சர்கள் இருக்கிறவங்க யாரு? காஃபிர்கள் தானே. காஃபிர்களும் இருக்கிறாங்க, நயவஞ்சகர்களும் இருக்கிறாங்க, கட்டுப்பட தானே செய்யறோம், வரிகட்ட தானே செய்யறோம், அவங்க சிக்னல் போட்டவனு ரோட்ல நிக்க தானே செய்யறோம், போலீஸ் கூப்பிட்டவனு போய் என்னன்னு கேட்க தானே செய்யறோம், அவன்கிட்ட கேட்டுட்டு தானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சட்டம் ஒழுங்குல கட்டுப்படுறோம், பொருளாதாரத்துல கட்டுப்படுறோம், விலை நிர்ணயத்துல கட்டுப்படுறோம், எல்லாம் கட்டுப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப கட்டுப்படக்கூடாதுன்னு குரான்ல சொல்லப்படுதுன்னு சொல்லி பலரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சியில வாழக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது அந்த அர்த்தத்துல இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு சொல்லுகிறான் என்பதை நாம வந்து விரிவா நம்ம பார்க்கலாம். இதற்கு சொல்லப்படல, இந்த உலக விஷயத்துல கட்டுப்படக்கூடாதுங்கிறது சொல்லப்படல, மார்க்க விஷயத்துக்கு சொல்லப்படுது. ஆனா இதற்கு ஒரு பின்னணியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எதிரிகள் வந்து மிரட்டினாங்களாம், நயவஞ்சகர்கள் எப்படி மிரட்டினாங்களாம், நபியே வந்துருங்க, இனிமேல் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை இதோட நிறுத்திக்கிங்க, நீங்க நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி சொத்து தரோம், எங்க சொத்துல சரிபாய் வந்துடும் அப்படிச்சுங்க, தங்கம் வைரம் வைடூரியம் அம்புட்டி வாங்கி வச்சு நல்லா இருங்க, இனிமேல் மார்க்கத்தை பேசக்கூடாது என்று நயவஞ்சகர்கள் ஒரு பக்கம் ஆசை வார்த்தை காட்டினாங்களாம். காபிர்கள் வந்து இனிமேல் மார்க்கத்தை சொன்னீங்கன்னா தொலைச்சு விடுவோம், வெட்டி விடுவோம் இப்படின்னு மிரட்டினாங்களாம். இப்படி மிரட்டியதன் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து இருக்கும் போது அவங்களுக்கெல்லாம் நீ கட்டுப்படாத, என்ன பயப்படு, நான் பார்த்துக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக, அதனால்தான் இந்த வசனம் வந்ததாக ஹதீஸுகள் என்ற பெயரால் எழுதியிருக்கிறாங்க. இத பல உரைகள்ல பயான் கூட பண்ணுவாங்க. அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்கத்தில் பாதி, வெள்ளியில் பாதி, வைரத்தில் வைரத்தில் பாதி கொடுக்கிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டினார் அரபியர்கள். அஞ்சவில்லை அசரவில்லை நபிகளார் அப்படிம்பாங்க, அது பலவீனமான ஹதீஸ். சரிங்களா, அப்படி கிடையாது. எதற்காக இது சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, ஊர் உலகத்துல மார்க்க சட்டம் என்று நான் உனக்கு சொல்ல போறேன் சில விஷயத்த, அதுக்கு பின்னாடிதான் அல்ல அது சொல்லுவான். எதற்கு இது பிரயோகப்படுத்தப்படுது இந்த வாசகம் அப்படின்னா, மார்க்க சட்டம்னு நான் சில சட்டங்களை உனக்கு சொல்ல போறேன், அந்த சட்டத்தை நீ மக்களுக்கு அமல்படுத்த இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த நேரத்துல இணை வைப்பாளர்களும் இறை நிராகரிப்பாளர்களும் நயவஞ்சகர்களும் இந்த சட்டங்களுக்கு ஒத்து வராது, நம்ம கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம்னு கேட்பார்கள். அவங்களுக்கு எல்லாம் கட்டுப்படாத, நீ உன் இறைவன் இருந்து வர இறை செய்திக்கு மட்டும் கட்டுப்படு. அல்லாஹ் சொல்றான், உன் இறைவனிடமிருந்து வருகிற இறை செய்திக்கு மட்டும் கட்டுப்படு. அப்படின்னு அர்த்தம், மார்க்க விஷயத்தில் காஃபிர் கட்டுப்படாத. இப்ப நமக்கு சொல்லுவாங்களே, நீங்க வாங்க சொல்றது சொல்லிக்கீங்க, இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னா போங்கடான்னு சொல்லிட்டு போறோமா இல்லையா? மார்க்கத்துக்குலாம் கட்டுப்பட முடியாது, நாங்க மார்க்கப்படி என்ன இருக்கோ அதான் செய்ய முடியும். அப்ப மார்க்க விஷயத்துல எவனும் தலையிட முடியாது இல்லையா? நம்ம மார்க்க உலக விஷயத்துல கட்டுப்படுவோம் அரசாங்கத்துக்கு, நீ ஒட்டகம் குருபானி கொடுக்க கூடாதுன்னா போங்கடா சொல்லிட்டு அதுக்குத்தானே செய்யறோம். மார்க்கத்துல தலையிட இவன் யாரு என்பதை எதிர்கொள்றோம்ல, இதுதான் பொது சட்டம். அல்லாஹ் இதுல குறிப்பிடுறது என்னன்னா, யுகாயிலைக்கு ரப்பி, உமது இறைவனிடமிருந்து உனக்கு என்ன இறை செய்தியாக, இறை சட்டமாக, மார்க்க சட்டமாக இறக்கப்பட்டதோ அதற்கு மட்டும் கட்டுப்படு. இன்னல்லாஹ்கானபிமா தாமலூனா ஹபீரா, நீங்கள் அறிந்தவற்றை பற்றி அல்லாஹ் நன்கறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தெரியும்,
நான் சொல்றதை வந்து கட்டுப்படுங்க அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒத்த வக்கல் அலல்லாஹி, அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள், ஒக்கஃபா பில்லாஹி வக்கீலா, பொறுப்பேற்பதில் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு முன்னுரையோட பல்வேறு செய்திகளை உலகத்துக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். அந்த செய்திகளை ரசூலுல்லாஹ் வெளியுலகத்துக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டாங்க, பலதரப்பட்ட எதிர்ப்பு வருமோண்டு, பயப்பட வேண்டாம் நான் சொல்றேன்னு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல தூண்டியதுதான் இந்த வசனம். அது என்ன சொன்னாங்க, என்ன சட்டத்தை பிரயோகப்படுத்தினார்கள், அதான் என்ன எதிர்ப்பு மக்கள்கிட்ட வந்துச்சுங்கிறது இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நோன்பு கஞ்சி சம்பந்தமா ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. ஒரு நாள் முழு கஞ்சி செலவாக 5,500 ரூபாயும் அதற்கு இணையா அந்த சர்பத்து வடை, அதுக்கு ஒரு 2,500, மொத்தம் 8,000 ரூபா செலவாகுது. இதுல பாதினா 4,000 ரூபா. உங்களால் எவ்வளவு இயலுமோ இந்த உணவு அளிக்கிற இந்த விஷயத்திற்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அள்ளி கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.